സുവിശേഷം 17-ാം അധികാരം, മത്തയുടെ സുവിശേഷം 17-ാം അധികാരം മുതൽ വസനത്തിലിരുന്ന് നാം വാസിക്ക് കേൾപ്പോ. ആറ് നാളേക്ക് പിൻപ് യേശു പേതുരുവയും യാക്കോബയും അവരുടെ സഹോദരനായ യോവാനെയും കൂട്ടിക്കൊണ്ട് തനിത്തിരിക്കുംപടി ഉയർന്ന മലയിന്മേൽ പോയി അവർക്ക് മുൻപാക മരുരൂപമാണാർ. അവർ മുഖം സൂര്യനെ പോലെ പ്രകാശിത്തത്, അവർ വസ്ത്രം വെളിച്ചത്തെ പോലെ വെണ്മയായിട്ട്. അപ്പോഴത് മോശയും എലിയാവും അവരോടെ പേസുകളാക അവർക്ക് കാണപ്പെട്ടார்கள். അപ്പോഴത് പേതുരു യേശുവെ നോക്കി, ആണ്ടവരെ, നാം ഇങ്ങേ ഇരിക്കുന്നത് നല്ലത്. ഉമക്ക് സിദ്ധമാനാൽ ഇങ്ങേ ഉമക്ക് ഒരു കൂടാരമും മോശയ്ക്ക് ഒരു കൂടാരമും എലിയാവുക്ക് ഒരു കൂടാരവുമാക മൂന്ന് കൂടാരങ്ങളെ പോടുവോം എന്നാൽ. അവൻ പേസുകയിൽ ഇതോ ഒളിയുള്ള ഒരു മേഘം അവർ മേൽ നിലലിട്ടത്. ഇവർ എന്നുടേ നേസകുമാരൻ, ഇവരിൽ പ്രിയമായിരിക്കേൻ, ഇവർക്ക് ചെവി കൊടുങ്ങൾ എന്ന് അത് മേഘത്തിൽ നിന്ന് ഒരു സത്തം ഉണ്ടായിട്ട്. സീസറുകൾ അതെ കേട്ട് മുഖം കുപ്ര വിളുന്ന് മികവും ഭയന്താർക്കൾ. അപ്പോൾ യേശു വന്ന് അവരെ തൊട്ട് എഴുന്നിരുങ്ങൾ, ഭയപ്പെടാതെയുങ്ങൾ എന്നാർ. അവർ തങ്ങൾ കണുകളെ ഏറെടുത്ത് പാർക്കയിൽ യേശുവെ തവര വേറൊരുവരെയും കാണവില്ലേ. ജപിപ്പോ. മഹായിറക്കും സ്നേഹം ഇന്ന പരലോകത്തിൽ നല്ല തകപ്പനെ, നല്ല വേളിക്കാക തമ്മെ നന്ദി നിറയുന്ന ഹൃദയത്തോട് ഞങ്ങൾ സ്തോത്രം സലത്തുകറോ. இந்த காலை வெளியிலே எங்களுடைய தியானத்திற்காக கர்த்தரில் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேத பகுதியை நினைத்து அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. அடியேனை மறைத்து கொள்ளும், உண்மை மாத்திர உயர்த்த உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். കർത്താവ് പരിശുദ്ധ നാമത്തിക്ക് സ്തോത്രമുണ്ടാകട്ടും. ആശീർവദിക്കപ്പെട്ട ഇന്ന് നല്ല കാലവേളയിലെ ദൈവസമൂഹത്തിലെ കൂടി വന്നിരിക്കുന്ന നാം മത്തയുടെ സുവിശേഷം 17-ാം അധികാരത്തിൽ മുതൽ വസനം തൊട്ട് 8 വസനങ്ങളെ നാം വാസിക്ക് കേട്ടു. ഇതൊരു പരിചയമാണ്, അല്ലെങ്കിൽ പഴക്കപ്പെട്ട ഒരു വേദ പകുതിയായി കാണപ്പെടുകിറത്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமான ஒரு சம்பவத்தை இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சுருக்கமாய் சொல்ல போனால், மறுரூப மலையின் மேல் அவர் ஏறி தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை யார் என்று அவர்களுக்கு காண்பித்தார். தர்மியான வேத பகுதியிலிருந்து சில நேரம், சொற்ப நேரம் உங்களோடு சில காரியங்களை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, இந்த மலை தாபோர் மலை என்று அழைக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் மறுரூப மலை என்னும் மற்றவர்களால் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட புறப்பட்டு அந்த மலையின் மேல் அவர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு 12 சீஷர் உண்டு. ஆனால் அவர் அந்த 12 சீஷரையும் அழைத்து கொண்டு அந்த மறுரூப மலைக்கு செல்லவில்லை. மூன்று பேரை மட்டும் என்ன செய்தாராம், அழைத்து கொண்டு போகிறத நான் வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். காரணங்கள் அதற்கு உண்டு. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாரையும் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்ல முடியாது, கூடவும் கூடாது. காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த அருமையான 3 சீஷர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களில் விசேஷமானவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் அந்த மலைக்கு போனதின் நோக்கம் என்ன? ஏதாகிலும் அவர்களோடு சேர்ந்து உயர்ந்த இடத்துல நின்று கொண்டு நம்முடைய தொட்டபெட்டாவிலே நின்று அந்த ஊட்டியினுடைய மலைக்காட்சி முழுவதையும் பார்ப்பது போல பார்ப்பதற்கு கடந்து போனாரா? இல்லை.
நன்றாய் கவனியுங்கள். வேதத்திலிருந்தே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் பிசாசு என்ன செய்தான்? கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்தான்? காண்பித்தான். என்னத்தை காண்பித்தான்? உலகத்தின் சகல காரியங்களையும் காண்பித்து. போதுமா? எல்லாவற்றையும் காண்பித்தான். அப்படியானால் உயர்ந்த இடத்திலே போனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் என்று சீஷரோடு போனாரா? இல்லை, தனித்திருக்கும்படிக்கு போனார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இவர்களோடு கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல விருந்து சாப்பிட போனாரா? அதுவும் இல்லை. பின் எதற்காய் கடந்து போனார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அங்கே வசனம் சொல்கிறது, அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படிக்கு என்ன செய்தார்? உயர்ந்த மலைக்கு கடந்து போனார். தனித்திருக்கும்படிக்கு. அப்படியானால் உடைய காரியம் என்ன? எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே கடந்து போனாலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவருக்கு பின்னாய் என்ன செய்தது? கடந்து போகிறதாய் காணப்பட்டது. அவர் மலைக்கு ஏறி போனாலும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி மலைக்கு வந்தார்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் அவரோடு கூட எப்பொழுதும் காணப்படுவர்களாயிருந்தார். வனாந்திரமான இடத்திற்கு போனாலும் அங்கேயும் அவரை தேடி வந்து விட்டார்கள். கடற்கரையிலே அவர் காணப்பட்டாலும் அங்கேயும் ஒரு ஜனக்கூட்டம் காணப்படுகிறது. போகிற எல்லா இடத்திலும் ஜனக்கூட்டம் வருகிறது. அதனால அவர் இந்த ஜனக்கூட்டத்தை விட்டு தள்ளி இருந்து ஏதாகிலும் ஓய்வு எடுக்கும்படிக்கு போனாரா என்றால் அதுவும் அல்ல. பின் எதற்கு போனார்? நன்றாய் கவனியுங்கள். தனித்திருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அநேக சமயங்களிலே தன் வாழ்க்கையிலே தனித்து காணப்படுகிறவராய் காணப்பட்டார். நவசரத்தை வாசிப்போமானால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசியுங்கள். அங்கே 6:12 வாசிப்போம். 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனித்து இருப்பது அவருடைய வழக்கம். எதற்காக தனித்திருக்கிறார்? ஜெபம் பண்ணும்படி. அருமையானே, தம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட சம்பாஷிக்கும்படிக்கு அவர் எப்போதும் தனித்து இருக்கிறவராய் காணப்பட்டார். இதே மத்தேயுவின் சுவிசேஷம் 14:6 நான் வாசிக்கும் போது 22 வாசியுங்கள். அனுப்பி விடுகையில் தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இன்னும் வசனத்தை வாசிப்போ. அதே 13 அதே அதிகாரம் 13 தனியே போனார். அநேக சந்தர்ப்பங்களிலே அவர் தனித்திருந்த சம்பவத்தை குறித்து நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். காரணம், அவர் அவிதமாய் தனித்திருந்து ஜெபம் பண்ணினபடியினாலே அவர் சில காரியங்களை செய்வதற்கு ஏதுவாய் அது காணப்பட்டது. சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர் தனிமையாய் காணப்பட்டார். அநேக சந்தர்ப்பங்களிலே அவர் தனிமையை விரும்பி தேவனோடு உறவாடும்படிக்கு கடந்து போகிறவராய்
காணப்பட்டார். இங்கேயும் அவர் தடித்திருக்கும்படிக்கு போனார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா 9 வாசிப்போமா, 28 வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் என்ன செய்தார்? அவருடைய நோக்கம் என்ன? ஜெபம் பண்ணுவது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜபம் அவரை விட்டு பிரிக்க கூடாத ஒரு காரியமாயிருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்கிறவராய் காணப்பட்டார். எல்லா இடங்களிலும் அவர் ஜபிக்கிறத நான் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வனாந்திரத்திற்கு போய் ஜபித்தார். மலையின் மேல் ஏறி போய் அவர் ஜபிக்கிறவராய் காணப்பட்டார். ஜபம் அவருடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. இப்பொழுது கிறிஸ்து தனித்திருக்கும்படிக்கு போனார் என்கிற காரியத்தில் அவர் போன முதலாவது நோக்கம் என்ன? ஜபம் பண்ணும்படிக்கு. அப்படி ஜபிக்கிற வேளையிலே தான் ஒரு காரியம் சம்பவித்தது. இப்ப அந்த 28 வசனத்தை வாசிங்க, லூக்கா 9:28. இந்த வார்த்தையை அவர் சொல்லி சொல்லி ஏறக்குறைய 8 அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் என்ன செய்தது? மாறிற்று. பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். சீஷர்கள் முதலாவது அவரிடத்துல கற்றுக்கொண்ட வேண்டிய ஒரு பழக்கம் என்னவென்றால் ஜெப வாழ்க்கை. நல்ல கவனிக்கணும், ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவிதத்தில் இன்றியமையாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. அது ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்ப ஜபம் இவர்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு கேட்டார்கள், ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் நேரடியாய் பார்க்கிறார்கள். எதை? இயேசு ஜபிக்கிறதை. இயேசு எதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்தார். தனியா இருக்கும் போதெல்லாம் அவர் செய்த காரியம் போய் தூங்கவில்லை, அவர் என்ன செய்தார்? ஜபிக்கிறவராய் காணப்பட்டார். அப்படி ஜெபித்தபடியினாலே அவருடைய முகரூபம் என்ன செய்தது? மாறிட்டு, மறுரூபம் ஆனார். நான் ஒன்று இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சீஷரை அழைத்து கொண்டு போனதற்குரிய 2 காரணம், முதலாவது தம்முடைய ஜெப வாழ்க்கையை அவர் கற்றுக்கொள்ளும்படிக்கு என்று சொன்னேன். 2 காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவாகிய நான் யார் என்பதை சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாய் உங்களோடு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கிற மகிமையை இந்த சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போனார். அருமையான தேவ ஜனமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து இந்த 3 மட்டும் அழைத்து போனதற்குரிய நோக்கம் பிற்காலத்திலே கிறிஸ்து யார் என்பதை தைரியமாய் என்ன செய்யும்படிக்கு? சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு கிறிஸ்து இந்த 3 மட்டும் அழைத்து கொண்டு போனார். காரணம், இந்த 3 அவரோடு கூட ஒரு அந்யோன்ய ஐக்கியத்திலே உடையவர்களாய் காணப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, ஒரு வீட்டில் 4 இருந்தாலும் 4 எல்லாவற்றையும் பெற்றோர் என்ன செய்வதில்லை? சொல்லுகிறது இல்லை.
தான் யாரை அதிகமாய் நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் எல்லா காரியத்தையும் என்ன செய்வார்கள், சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார். மகனே, இது உன் மனதில் வைத்துக்கொள், ஏற்ற சமயத்தில் இதை சொல்லு என்று சொல்வார். நான் வசனத்தில் பார்க்கிறோம், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளிலே யாக்கோபு நேசித்தவன் அதிகமாய் யாரை என்றால் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். நல்ல கவனிங்க, இன்னும் உங்களுக்கு சொல்லுகிற காரணத்தை, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், தகப்பன் ஏசாவை நேசித்தான், காரணம் நல்ல வேட்டக்கறி. ஆனால் தாய் நேசித்தவள் யார், யாக்கோபு. காரணம், அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் காணப்பட்டவன். கூடாரத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியத்தை உடைய ஒரு மனுஷர் ஒருவர் உண்டு. கிறிஸ்துவுக்கு இந்த 3 பேர் முதல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேதுரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்பட்டு வந்தவன். யோவானும் யாக்கோவும் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். செபதேயுவின் குமாரர் தங்களுடைய தகப்பனோடு கூட ஏசி சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள், விட்டு விட்டு அவரை பின்பற்றுவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சீஷரிடத்திலே மிக முக்கியமான சில குணாதிசயங்கள் காணப்பட்டது. நல்ல கவனிங்க, நான் ஒன்று சொல்கிறேன், கவனித்தால் தான் இந்த பிரசங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுது கேள்வி கேட்டாலும் அதற்கு உடனடியாய் அவன் என்ன செய்வான், பதில் சொல்கிறவனாய் காணப்படுவான். ஆண்டவர் ஒரு சமய சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்களை யார் என்று சொல்லுகிறாள் என்று கேட்டார். அதற்கு சொல்லப்பட்ட பதில் என்ன, சிலர் உம்மை எலியா என்று சொல்கிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். இவ்விதமாய் பல பெயர் பேச்சுக்கள் அடிபடுகிறது என்று இயேசுவை பார்த்து சீஷர்கள் சொன்னார்கள். உடனே இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உடனடியாய் பதில் வந்தது யாரிடத்திலிருந்து, பேதுருவிடத்திலே இருந்து. அவர் என்ன சொன்னால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். இயேசு உடனே என்ன சொன்னார் தெரியுமா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவானாயிருக்கிறாய், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டவனாய் பேதுரு காணப்படுகிறார். அவன் ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமுடையவனாய் காணப்படுகிற மனுஷன். 2 யோவானை எடுத்துக்கொள்வோமானால், அவன் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே என்ன செய்கிறவன், சாய்ந்து கொண்டே காணப்படுகிறவன். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லி. இயேசுவால நேசிக்கப்பட்டவனும் இவனும் அதிகமாய் அவரை என்ன செய்தவனுமாய் காணப்பட்டான், நேசிக்கிறவனுமாய் காணப்பட்டான். அதனால்தான் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது, அதோ உன் தாய் என்று சொல்லி, மரியாளை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன் என்று சொன்னான். அன்னேதம் முதல் மரியாளை யோவான் ஏற்றுக்கொண்டான் தன் தாயாக. அன்புள்ள சீஷன் அவன். யாக்கோபை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இயேசுவோடு கூட எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன். ஆகினால தான் கேட்காதபடிக்கு தன் தாயினிடத்தில் சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் மற்றவன் உம்முடைய இடது பார்சத்திலும் இருக்கும்படிக்கு என்ன செய்யும், அருள் செய்யும் ஆண்டவரே என்று கேட்டான்.
அவனுடைய விருப்பம் என்ன? அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். ஆகையால் இந்த மூன்று பேரும் இயேசுவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சிஷ்யராய் காணப்பட்டவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எபீருடைய வீட்டுக்கு கடந்து போனார். அங்கே ஜனசந்தடி அதிகமாயிருந்தது. அவன் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்ட பிறகு இயேசு செய்த காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் மட்டும் என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போய் அங்கே செய்த காரியம் என்ன? தலித்தாகுமி எழுந்திரு என்று சொன்னார். உடனே அந்த பெண் என்ன செய்தால்? எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினாள் என்று வாசிக்கிறோம். அவளுக்கு போஜனம் கொடுக்கும்படிக்கு இயேசு அறிவுறுத்தினார். இரண்டாவது சம்பவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு தம்முடைய சீஷர் 12 பேரையும் அழைத்து கொண்டு போனார். அதில் ஒருவன் பாதியிலே கலந்து கிறிஸ்துவை காட்டும்படிக்கு போய்விட்டான். காரணம், இன்றைக்கு அவர் தோட்டத்திலே ஜெபம் பண்ண போறார் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. காட்டி கொடுக்க சமயம் தேடி ஓடினார். இந்த 11 பேரோடு அவர் உள்ளே தோட்டத்திற்குள்ளே நுழைந்தவர் இப்பொழுது என்ன செய்தார்? இந்த 11 பேர்ல 3 பேரை மட்டும் பிரித்தெடுத்து தூரமாய் போய் அவர்களோடு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு மற்றும் கல்லறை தூரம் அப்புறம் போய் அவர் முகப்புற விழுந்து பிதாவை நோக்கி என்ன செய்தார்? ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆகையால் தான் இயேசு இப்பொழுது இந்த 3 பேரை மட்டும் எங்கேயும் அழைத்து கொண்டு போகிறார். மறுரூப மலைக்கும் அவர் அழைத்து கொண்டு போகிறார். அகர் ஜெபம் பண்ணுகையில் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாய் என்னானார்? அவர் மறுரூபம் ஆனார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தது? பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாயிருக்குமோ அவ்வளவு பிரகாசம் உள்ளதாய் அவருடைய வஸ்திரம் காணப்பட்டது. இதை யார் பார்த்தது? இந்த 3 பேரும் கண்டார்கள். பேதுருவும் யோவானும் யாக்கோவும் இதை என்ன செய்தார்கள்? பார்த்தார். இது மட்டுமல்ல, அப்படி வெண்மையாய் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்த போது அவரோடு பேசும்படியாய் எலியாவும் மோசேயும் அங்கே என்ன செய்தார்கள்? கடந்து வந்தார்கள். நல்ல கவனிப்போ, யார் வந்தது? மோசேயும் எலியாவும் அங்கே கடந்து வந்திருக்கிறார். அவரோடு கூட என்ன செய்தார்களாம்? சம்பாஷணை பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எதை குறித்து சம்பாஷணை பண்ணினார்கள்? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்திற்கு வரும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 31 வசனத்தை பாருங்கள். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து என்ன செய்தார்கள்? பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய சம்பாஷணை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை குறித்த சம்பாஷணை நடந்தது. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? 2 காரணம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:15 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? உலகத்திலே வந்தார். முதல் காரியம் பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு, அக்கிரமக்காரரை ரட்சிக்கும்படிக்கு, துரோகிகளை ரட்சிக்கும்படிக்கு, பாவத்திலும் அக்கிரமத்திலும்
ஜீவித்துக் கொண்டிருக்கிறவளை ரட்சிக்கும்படியாய் விடுவிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று உண்டு, வசனத்தில் என வாசிப்போமானால் அறிந்து கொள்ள முடியும். நேரம் இல்லை. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் தமது பிதாவை தம்முடைய பிதாவை இந்த உலகத்திற்கு என்ன செய்யும்படிக்கு வெளிப்படுத்தும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? கடந்து வந்தார். தமது ஒரே பேரான குமாரன் பிதாவாகிய தேவன் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? கடந்து வந்தார். இன்னும் நான் அதை ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். யோவான் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிற வேளையில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பை இந்த உலகம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ளத்தக்கதாக. யார் மூலமாய்? கிறிஸ்துவின் மூலமாய். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்த என்ன செய்தார்? சித்தமானார். கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக. எதற்கு? அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் நமக்காய் செய்த காரியம் என்ன என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசு இந்த உலகத்திற்கு முதலாவது வருகிறவராய் காணப்பட்டார். பாவிகளை ரட்சிக்க மட்டுமல்லையா, அவருடைய பிதாவின் அன்பு எவ்வளவு பெரியது. வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்தார்? விளங்கப்படினார். கர்த்தருடைய ஜனமே, இயேசு தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரனையே சிலுவையிலே மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தாரே. அவனுடைய மரணம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது. அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது அவர்கள் இருவரோடு கூட இயேசு என்ன செய்தார்? சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். உடனே பேதுரு இயேசுவை நோக்கி விதமாய் சொல்கிறான், ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது. ஏன் அப்படி சொன்னால்? நல்ல பிரியாணி கிடைச்சிதாங்க, நல்ல சாப்பாடு கிடைச்சிதா? எதற்காக அப்படி சொன்னால்? காரணம் என்ன? அமிதமாய் பேசுவதற்கு காரணம் ஏதாவது உண்டா? நன்றாய் கவனிக்க வேண்டுங்க. அவன் கர்த்தருடைய மகிமையை கண்டவுடனே அதில் மயங்கியே போனான். கர்த்தருடைய ஜனமே, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிலும் வேற ஒரு இடம் நமக்கு இருக்க தோன்றாது. அதனால்தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் மற்ற பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசிப்பதை பார்க்கிலும் மத ஆலயத்தின் வாசற்படியிலே இருப்பதையே நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என்ன செய்வேன். கர்த்தருடைய ஜனமே, மோசே எலியாவோடு மகிமையை வெளிப்படுத்தின போது
பேதுரு கண்ட ஒரு காணி காரியம் என்ன, இவ்வளவு மகிமையானவர் நம்மோடு காலசியம் இல்ல, இவரோடு கூட இங்கே என்ன செய்யலாம், தங்கியிருந்து விடலாம். இவர் எவ்வளவு மகிமையானவர். இந்த காலை வழியில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை கண்டவன் இந்த உலகத்தின் பின்னே ஓட மாட்டான். நன்றாயிரன் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை கண்ட மனுஷன் இந்த உலகத்தின் பின்னே ஒரு நாளும் ஓடி போக மாட்டான். அவரை மாத்திரம் பின்பற்றுகிறவனாய் காணப்படுவார். இந்த பேதுரு தான் பின் நாட்களிலே ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தில் அவன் நிமிதமாய் சொல்லுகிறான். வாசிப்போமா, ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் வாசிப்போம். அந்த வசனத்தை 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்களும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் என்ன செய்தோம் பாருங்க, நாங்கள் அந்த மகிமை என்ன செய்தோம், கண்டோம். அந்த சத்தத்தை நாங்கள் என்ன செய்தோம், கேட்டோம். இன்னும் பரிசுத்த யோவான் சொல்லும் போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதி முதல் இருந்தவரும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற இந்த ஜீவ வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கண்களால் கண்டோம், எங்கள் கைகளால் அவர் என்ன செய்தோம், தொட்டு பார்த்தோம். ஐயா, அவட மகிமை எவ்வளவு பெரியது. அதில்தான் மோசே சொல்லுகிறார், மன்னிக்கணும், பேதுரு சொல்லுகிறார், நாம் இங்கே இருப்பது எப்படிப்பட்டது, நல்லது. அதற்கு அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கே என்ன செய்வோம், தங்குவோம். நன்றாய் கவனிப்போம். இந்த ரெண்டு பேர் அந்த மலையின் மேல் இறங்கி வந்து இயேசுவோடு காணப்பட்டார்களே, அதற்கு காரணம் என்ன, நான் அதை குறித்து உங்களோடு சற்று நான் சொல்லட்டும். மோசேயின் மூலமாய்த்தான் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன செய்தது, கிடைத்தது. வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 17வது வசனம், எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அப்போ மலையின் மேல் காணப்பட்ட மோசே எதற்கு அடையாளம், நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறார். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது. அந்த 27வது வசனத்தை வாசிப்போம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின எல்லா வேத வாக்கியங்களிலும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்ப நியாயப்பிரமாணத்தில் யாரை குறித்து தான் எழுதியிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எழுதியிருக்கிறது. 5 புஸ்தகங்கள் நியாயப்பிரமாணம். அதில் வாசிப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் ஸ்திரீயின் வித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது சொல்ல வேண்டுமானால்
அங்கே ஈசாக்குக்கு பதிலாய் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே. அதே 49 அதிகாரத்திலே யாக்கோபிலே ஒரு செங்கோல் என்ன செய்யும்? உதிக்கும். சமாதான கர்த்தர் வருமளவும் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்தே ஆதியாகமத்திலே வாசிக்க முடியும். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே, மன்னிக்கணும், யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே தகரபலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை வாசிக்க முடியும். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே அவர் ஒரு தலைவலியாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்திலே எல்லாவற்றின் ஒட்டுமொத்தமாய் சகலவற்றையும் அவரே எல்லாவற்றுக்கும் தீர்வு என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில அந்த நியாய பிரமாணத்திற்கு நிழலாய் காணப்படுகிற இந்த மோசே அவரோடு காணப்படுகிறார். இயேசுவோடு அவன் சம்பாஷித்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஐயா, நீர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த ஜனத்துடைய பாவத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். அவன மரணத்தை குறித்து அவர்களோடு பேசுருளாய் காணப்பட்டார். அப்படியானால் எலியா யாருக்கு நிழல்? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நிழலாட்டமாய் அவன் காணப்படுகிறான். மோசே நியாயப்பிரமாணத்திற்கும் எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் யாராயிருக்கிறான்? நிழலாய் காணப்படுகிறான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அப்படி வெளிப்படுகிற வேளையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நெசிவார்கள், எழுந்திருப்பார்கள். இரண்டாவது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரோமாக்கப்பட்டு நெசிவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்ப உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பதற்கு நிழலாட்டம் யார் என்று சொன்னால் எலியா. மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு கூட எழும்புவார்கள் கிறிஸ்துவின் நாளிலே. அப்ப நிழலாட்டமாய் அவன் சொல்லுகிற காரியம் உயிர்த்தெழுதலை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு மோசேயும் எலியாவும் அங்கே காணப்படுகிறார்கள். ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்த வேளையில்தான் பேதுரு சொல்கிறான், நாம் இங்கே இருப்பது நல்லது, கூடாரம் போடுவோம் என்று சொல்லி, இங்கே விட்டா அங்கே இருந்துருவான் போல இருக்குன்னு சொல்லி கத்தர் நினைத்து என்ன செய்து விட்டார்? ஒரு காரியத்தை சொன்னார். அங்க பாருங்க, 5 வசனத்தை பாருங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் என்ன செய்தது? நிழலிட்டது. ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலாய் கடந்து வந்தது. அந்த மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் யார்? என்னுடைய நேச குமாரன். இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறே. இவருக்கு என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த காலை வெளியில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். மோசே பேதுரு ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நாம் கூட ஆரம்பம் போடுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் விரும்பினால் கூடாரத்தை எப்படியோ நாங்கள் போட்டுற ஆண்டவரே, ஆனால் அங்கே இருப்பது அவருடைய சித்தம் அல்லவே அல்ல. அவருடைய சித்தம் எல்லாம் என்ன? கீழே இறங்கி போக வேண்டும். எருசலேமில் அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், ஊழியங்கள் உண்டு, அதை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது பேதுருவும் யோவானி யாக்கோவும் இந்த சத்தத்தை கேட்டார்கள். என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள். இதுவரைக்கு நீங்கள் செவி கொடுத்தது யாருக்கு? நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடுத்தீர்கள். இதுவரைக்கு நீங்கள் செவி கொடுத்தது யாரு? எலியாவுக்கு, தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தீர்கள்.
ஆனால் இனி செவி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஏன் மோசே நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கிறவராய் காணப்பட்டார்? நியாயப்பிரமாணத்தின்றி விடுதலையாக்கப்படக்கூடாது இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பாவங்களில் என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்கப்பட முடியும். இந்த காலையில திட்டவட்டமாக உங்களோடு சொல்கிறேன், மோசேயின் பிரமாணத்தின்றி நீங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாய் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்ய முடியும்? விடுதலையை பெற்று சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். ஆகையால் தான் சொல்லப்பட்டது, இனி நீங்கள் என்ன செய்யுங்கள்? இவருக்கு செவி கொடுங்கள். இனி நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல, இனி தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள் என்கிற ஒரு வார்த்தை மோசேக்கு அல்ல, எலியாவுக்கு அல்ல, நீங்கள் இனி செவி கொடுக்க வேண்டியது யாருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு. முகங்குப்புற விழுந்து விட்டார்கள். இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, காணவே இல்லை. ரெண்டு பேர் என்ன செய்தார்கள்? போயே போய்விட்டார்கள் மலையில. இப்பொழுது இந்த நாலு பேர் மட்டுமே காணப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், இயேசுவை தவிர வேற யாரும் இரட்சகர் இல்லை. ஆமென். இயேசுவை தவிர வேறே வழியும் இல்லை. இயேசுவை தவிர பரலோகம் செல்வதற்கு ஒரு மார்க்கம் இல்லவே இல்லை. இயேசுவை தவிர நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்படைய வேறே வழி இல்லை. இது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்கிறது, மரியாதத்தில் போய் கேட்டால் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி, யார்கிட்ட போய் கேட்டாலும் பரலோகத்திற்கு போக வழியே இல்லை. இல்லாட்டி அந்த இயேசுநாதரே சொல்லியிருப்பாரு, அந்த அம்மாட்ட கேளுங்க, அவங்க வழி சொல்லுவாங்கன்ட்டு. நல்ல கவனிங்க, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில். அந்த அம்மாவுக்கு சொந்த பெத்த பிள்ளைய பாதுகாக்க வழி இல்லை. 12 வயசுல ஆலயத்துக்கு போனாங்க, அங்கேயே விட்டு போட்டு வந்துருச்சு அந்த அம்மா. அப்படின்னு எவ்வளவு கருத்தா இருந்திருக்கும். பெத்த பிள்ளைய விட்டு போட்டு நடத்துல விட்டுட்டு வந்தா தெரியாத ஊர்ல எவ்வளவு பாடுபட்டிருப்பார் அவர். இந்த அம்மாவுக்கு அதை பத்தி கவலை இல்லை, பெத்த பிள்ளைய பத்தி கவலை இல்லை. இந்த அம்மாட்ட போய் கேட்ட நம்மளே என்ன தான் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு. அதனால தான் கல்யாண வீட்டில் சொன்னாங்க, அந்த அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதப்ப, நீ போய் அங்கே போய் என்ன செய், அவர் என்ன சொல்கிறாரோ கேளு. நான் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாதபடிக்கு வேறொரு மார்க்கம், பிதாவிடத்தில் பரலோகத்திற்கு போய் சேர வேறொரு மார்க்கமே இல்லை. அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய மக்களே, தெய்வ ஜனமே, பேதுரு யோவான் யாக்கோபும் இப்பொழுது இயேசு உன்னதத்திலிருந்து வந்தவர் என்பதை என்ன செய்தார்கள்? நன்றாய் அறிந்து கொண்டார்கள்.
அவர் இதுவரைக்கும் சாதாரணமாய் தான் நினைத்திருக்க கூடும். அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தான் தெரியும் அவருடைய மகிமை எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மேன்மையானது என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், கண்ணார கண்டு அறிந்து கொண்டார்கள். இந்த காலை வெளியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை, பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் முதலாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை, ஒரே மகிமை. ஆயினத்தான் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், சீஷர்கள் அதை கேட்டு மோங்குப்புற என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். காலை வெளியில அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் யாருக்கு செவி கொடுக்க இன்னைக்கு ஆயத்தமாயிருக்கிறோம். மரியாள் சொல்லும் போது சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு நான் கிறிஸ்து சொல்லுகிற வாசனத்திற்கு செவி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? பரிசுத்த யோவான் சுவிசேஷத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிப்போமானால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய மீட்பராய் நமக்கு பதிலாய் சிலுவையில் மரிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திற்கு வந்தவர். சர்வலோகத்தின் பாவத்தையும் தாமே சுமந்து நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகையால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திற்கு நான் வாசிக்கிற வேளையிலே, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அவரே அப்பமாய் நமக்கு காணப்படுகிறவர். அருமையானவர்களே, ஜீவ அப்பமாய் அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டவர். நம்முடைய ஜீவிதத்தில் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், மறிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். மூன்றாவது காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது காரியம், அவர் ஜீவ தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில். சமாரிய பெண்ணோடு கூட அவர் பேசும்போது சொன்னார், இந்த தண்ணீரை, இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். அவரே ஜீவ தண்ணீராய் காணப்படுகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திற்கு வரும்போது இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அதே போல வசனத்தை வாசிக்கிற வேளையில யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே என்ன செய்யான் வரமாட்டான் என்று சொல்லி சொன்னார். யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லும் போது இயேசு சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன செய்வான், கண்டடைவான், ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். மாத்திரமல்ல, இயேசு யோவான் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லி இயேசு சொன்னதை நான் கர்த்தர் வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இவர் நமக்காக மரிக்க ஆயத்தம் பண்ணப்பட்ட
ஆட்டுக்குட்டியானவர், இவரே ஜீவ தண்ணீர், இவரே ஜீவ அப்பமாய் காணப்படுகிறவர், இவரே ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறவர், இவரே நல்ல மெய்ப்பனாய் காணப்படுகிறவர், இவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவர், இவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவர். என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் சொன்னவர். அவன் மரித்தால் கடைசி நாளிலே நான் அவனை என்ன செய்வேன், எழுப்புவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். இவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ, கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, காதுள்ளவன் எவனோ அவன் என்ன செய்ய கடவன். இப்ப யாருக்குமே காது இல்லையா? எல்லாருக்கும் காது இருக்கு. ஏன்னா வேதமே சொல்லுது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. இப்ப எல்லாருக்கும் காதை உண்டாக்கினார், ஆனா காது இருந்தும் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யல, கேட்பது இல்லை. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே, செவிட்டு வெறியர்கள். நம்ம காது இருக்கு, ஆனா கேட்க என்ன இல்லை, மனம் இல்லை. சில தங்கள் காதை என்ன செய்கிறார்கள், அடைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசாயினால் தான் சொன்னார், காதுள்ளவன் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். இயேசு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய கடவன், பானம் பண்ண கடவன் என்று சத்தமிட்டு சொல்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியிலே கர்த்தர் அழைக்கிற சத்தத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, சங்கீத 119 முதல் வசனத்தை வாசிக்கிற வழியிலே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள். ரோமர் கெழுதி நிருபம் 2:13 வசனத்தை வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 2:13, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே வசனத்தை கை கொள்கிறவனே. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆசீர்வாத இந்த மாலை காலை வழியிலே நான் ஒன்றை சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். நேரமும் கடந்து போய்விட்டது. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 8 வாசிங்க. வாக்குவாதம் உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல்
தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை என்ன செய்கிறவர்கள், காக்கிறவர்கள். லேவிக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், என்ன ஆசீர்வாதம்! அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை என்ன செய்தார்கள், கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை என்ன செய்தார்கள், காத்து நடந்தார்கள். அவர்கள் யாக்கோபுக்கும் நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கும் பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து இருங்க 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 இருங்க. யார் சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? லேவியின் சம்பத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த வீட்டில் எத்தனை லேவி இருக்காங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா? நீங்களும் நானும் யாரு? ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், லேவிய குடும்பத்தாராய் நாம் காணப்படுகிறோம். சொல்லுங்களே, இது பத்தாதே, இதுவும் பத்தாதே. இது முன்னாடி இருக்கிறவங்க வாயை பொத்திட்டு இருக்கீங்க. அல்லிலிய சொல்றதுக்கு யார் எனக்கா சொல்றீங்க, கர்த்தருக்கு சொல்றீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதம் நஷ்டப்பட்டு போறீங்க. நல்ல ஒரு அல்லிலிய சொல்லுங்க பார்க்கலாம். குழாயடியில் போனா அப்படி சத்தம் வருது. பழைய காலத்தில் பொண்ணு பார்க்க போவாங்க, சொல்லி அனுப்புவாங்க, ஏய் பொண்ணை வேற எங்கேயும் பார்த்துறாதே, எங்கே போய் பாரு, குழாயடியில் வச்சு பாரு. ஏ அங்கே தான் வரைஞ்சி கட்டிட்டு ஐ நானா நீயா? இப்போவாது பிளாஸ்டிக் குடம், அப்பெல்லாம் பித்தளை குடம். ஒரு போர்டு போட்டால் என்ன ஆயிரும்? அப்போ அங்கே போய் நின்னா பொண்ணெல்லாம் என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். எப்படிப்பட்ட பொண்ணு, பணிவான பொண்ணா அல்லது அடி, புருஷன் கட்டினா அடி வாங்கலாமா? அப்படிப்பட்ட பொண்ணான்னு பார்க்கறதுக்கு எங்கே போகணும்? குழாயடிக்கு. நல்லா கவனிங்க, இந்த காலையில் நான் ஒன்றி சொல்லுகிறேன், நம்ம குழாயடிக்கு போகிறவங்க இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள். சில பேருக்கு இங்கே ஜோபம் பண்ண சொன்னால் குண்முணம் முணுமுணு முணுமுணு, ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போன பிற்பாடு அவங்க சிரிக்கிற சத்தம் இருக்கே, வெங்கல குடத்தை உருட்டி விட்டால் எப்படி இருக்கும்? சும்மா சத்தம் வரதை பார்த்தா இங்கே முணுமுணு முணு, கத்தாவே சோத்துறோம், தோத்துறோம், தோத்துற ஆண்டவரே, சத்தமே வரமாட்டேன், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு அதனால் சத்தம் வரமாட்டேன். நல்ல தொண்டையை வச்சுட்டு ஒரு அல்லிலிய சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லேவியாகியே அவன் சம்பத்து என்ன செய்யப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடுத்தது, அவன் கைகளின் கிரியைகளின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை என்ன செய்யும், நொறுக்கிவிடும் என்றார். யார் சொன்னது? மோசே சொல்லுகிறார். யாருக்கு? லேவிக்கு. இஸ்ரவேல இருக்கல்ல, லேவி கோத்திரத்திற்கு. கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தாருக்கு என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்கு விரோதமாக எவனாவது எழும்புனானா அவன் இடுப்பு இளம்பெல்லாம் என்ன செய்யும்? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லீலே சொல்லுவாங்க பார்க்கலாம். அநேகருக்கு இன்னும் விசுவாசம் இல்லை. அப்படி நொறுக்கி இருந்தா எத்தனை பேர் நொறுங்கி இருப்பாங்க. இன்னும் ஆண்டவர் நொறுக்கலை, நொறுக்க எந்திரிச்சிட்டாருனால தெரியும். அது வரைக்கும் வேடிக்கை தான், பார்த்துக்கலாம். ஆனால் எந்திரிச்சாருனா இடுப்பு இளம்பெல்லாம் கழட்டி தனியாக வச்சிருவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்?
வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனுடைய குமாரத்துகளில் ஒருத்தி. லேவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் வசனம் சொல்கிறது பாருங்கள், ஆறாவது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நன்றாய் கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியேயும் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள், குற்றமற்றவர்களாய் காணப்பட்டவர்கள். இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது காரியம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் 13வது வசனத்தை வாசியுங்கள். உனக்கு சந்தோஷமும். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தில் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு இந்த குடும்பத்தாருடைய ஜபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய தூதனாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசித்தாமேன் அல்லேலூயா சொல்லுகிறவர்கள், கர்த்தர் உடைய ஜபத்தை என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்றது 14வது வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். யாருக்கு? யாருக்குங்க? ஆமா, சகரியாவுக்கே போங்க. நான் இன்னும் வரைக்கும் என்ன ஓதிட்டு இருக்கேன்? யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்? எனக்கு சொல்லுங்க. சொன்னா அதை சொல்ல தெரியாம சகரியா சகரியான்ட்டு. எனக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறது? என் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு பதிலா எனக்கு என்னத்தை கொடுக்க போகிறார்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறார். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 24வது வசனம், 24வது வசனம், அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களே பேரில் என்ன செய்தார்? கடாட்சப்படினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜபத்தை கேட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறவர், நிந்தையை நீக்கி போடுகிறவர். அவர் என்னத்தை செய்கிறவர்? நிந்தையை நீக்கி போடுகிற கர்த்தர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் என்ன செய்தேன்? புரட்டி போட்டு. உங்க மேல எத்தனை நிந்தை இருக்கு? என்ன நிந்தை எலிசபெத்துக்கு இருந்தது? இவள் பிள்ளை பெறாத மலடி, 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 மலடி என்று நித்தமும் மற்றவர்களாலே நிந்திக்கப்பட்டு எலிசபெத்தை இப்பொழுது சொல்கிறாள், ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் செய்தார், நீக்கி போட்டார். நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறவர். அடுத்தது கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பேரில் என்ன செய்திருக்கிறார்? கடாட்சம், தயவு வைத்திருக்கிறார். ஐயா, தேவ தயவு எனக்கு கிடைத்தது. அடுத்தது அவள் மறுபடியும் சொல்லும் போது சொல்கிறார் 58வது வசனத்தில், கர்த்தர் அவளிடத்தில்
தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று. 58 வசனம், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார், இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று. அவளுடைய அயலகத்தாரோ வந்து ஜனங்களை கேள்விப்பட்டு அவளுடைய கூட என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் பரிகாசித்தார்களோ, யாரெல்லாம் மலடி என்று சொன்னார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற எலிசபெத்தோடு சேர்ந்து அவள் எல்லாரும் என்ன செய்தார்களா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி சந்தோஷப்பட்டார்கள். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், நான் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எதற்கு? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த காலை வழியில தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்தோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது ஆராதித்தோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த நாளுடைய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்கள் முன்பாக வைத்து விட்டு போக விரும்புகிறேன். அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். தேவ ஜனமே, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் அவன் காணப்படுவான். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் பாக்கியவான். அவனை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் உங்களோடு சொன்னேன், அவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், அவன் சம்பத்தை ஆசீர்வதிப்பே என்று சொல்லி லேவி குறித்த வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே அவன் ஜபத்தை கேட்கிறவர், கர்த்தர் அவன் மேல் கடாட்சம் வைக்கிறவர், நிந்தையை நீக்கிறவர், இரக்கத்தை விளங்க பண்ணுகிறவர். யாருக்கு என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு. இந்த காலை வழியில் கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறையா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்க உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ராஜ்யத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. மாறாத வரைக்கு தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து நித்தம் உடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு நடக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.